Hi everyone, welcome to Grasp in Tamil. Nam already clocks oda basics um clocks la iruka first type of problems paathidom. Innikku nama second type of problem paakalam. First type la namakku angle kuduthuvaanga, time kandupidikkanum. But in the second type la namakku time kuduthuvaanga, angle namma kandupidikkanum. Ipa first question paakalam. Find the angle between minute hand and hour hand of the clock when the time is 4:20. Time வந்து 4:20 இருக்கக்குள்ள hour handக்கும் minute handக்கும் நடுவுல எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஹார் ஹேண்ட் எடுத்துக்க போகிறோம். 4 மணிக்கு ஹார் ஹேண்ட் எங்கே இருக்கும், 4 o'clock கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த 4 into ஹார் ஹேண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும், 1 மணி நேரத்துக்கு 30 degrees. அந்த 30 degrees மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணக்குள்ளே நமக்கு 120 degrees கிடைக்கும். இப்போது செகண்ட் இருக்க 20 minutes. இந்த 20 minutes என்ன பண்ணுறோன்னா, ஹார் ஹேண்டும் மூவ் ஆகும், மினிட் ஹேண்டும் மூவ் ஆகும். அந்த டைமை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடால் இந்த 20 minutes மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்னது, 5 1/2. That means 5.5 degrees. In the 5.5 degrees, the improper fraction ku convert pannumbodhu 11/2 degrees appdin kadaikum. In the 11/2 degrees, in the 20 minutes oda multiply pannukulla namakku enna kadaikumna 110 degrees appdin kadaikum. Ipo namakku hour hand oda hour hand endha degree la irukku appdin kandupidichitom, and minute hand endha degree la irukku appdinu kandupidichitom. Hour hand 120 degree liyum, மினிட் ஹேண்ட் 110 degreesலையும் இருக்குது. இப்போது இந்த 2 degreesோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சா நமக்கு 10 degrees கிடைக்குது. இந்த 10 degrees தான் ஹார் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். இப்படி தான் வந்து நம்ம டைம் கொடுக்கக்குள்ள ஆங்கிளை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் ஹார் ஹேண்ட் ஆஃப் தி கிளாக் வென் த டைம் இஸ் 3:30. அங்கே 4 o'clock இருந்ததுனால 4 எடுத்துக்கிட்டோம். இங்கே 3 o'clock இருக்கிறதுனால 3 எடுத்துக்கிட்டோம். 3 into அந்த ஹார் ஹேண்ட் மூவ் ஆகிற 30 degrees. ஸோ 3 into 30 இஸ் ஈக்குவல் டு 90 degrees. இதுதான் வந்து ஹார் ஹேண்ட் இருக்க ஆங்கிள். இப்போ மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது, 30 degrees. ஸோ அது வந்து 5 இருக்கும். ஸோ 30 into ரிலேட்டிவ் ஸ்பீட் 11/2 இஸ் ஈக்குவல் டு 165 degrees கிடைக்குது. இப்போ இந்த 165 degreesை இந்த 90 degreesோட மைனஸ் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 75 degrees. இந்த 75 degrees தான் ஹார் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் ஹார் ஹேண்ட் ஆஃப் தி கிளாக் வென் த டைம் இஸ் 5:30 AM. இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஹார் ஹேண்ட் எங்கே இருக்கும், 5 இருக்கும். ஸோ அந்த 5 எடுத்துக்கிட்டோம். ஹார் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆகும், 30 degrees. ஸோ அந்த 30 degrees மல்டிப்ளை பண்ணக்குள்ளே மல்டிப்ளை பண்ணக்குள்ளே 150 degrees கிடைக்குது. இப்போது 30 minutes ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸோட மல்டிப்ளை பண்ணக்குள்ளே 165 degrees. இப்போ இந்த 165ஓட 150 மைனஸ் பண்ணக்குள்ளே 15 degrees. தட் மீன்ஸ் 5:30 இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் 15 degrees இருக்கும். ஓகேவா, இதுதான் கிளாக்ஸில் இருக்க செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.